இங்க வந்து பாதி இது எல்லாமே கீராத குழப்பம் இருக்குது. இப்படி ஒரு ஒரு புற்று சிட்டிக்குள்ள திருப்பூர்லயோ அல்லது கோயம்புத்தூர்லயோ நம்ம பொள்ளாச்சிலயோ உடுமலையிலயோ சிட்டிக்குள்ள இப்படி ஒரு புற்று இருந்தா என்ன ஆகும்? கோயில் இருக்கும், கோயில் ஆக்கிடுவோம் பாத்தீங்களா, நாகாத்த கோயில் அங்க ஆயிருக்கும். ஆயிரும் அப்ப இது புற்றுனால கோயில் பாம்பு மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா பாம்பால இப்படி ஒரு இடத்த ஒரு புற்றை ஒருபோதும் கட்ட முடியாது. கரையான்கள் சற்று ஏறக்குறைய 20 கோடி ஆண்டுகளாக இந்த புற்றுகளை கட்டி இப்படியே இருக்கு. 20 கோடி ஆண்டுகளாக இந்த புற்று கட்டு தொடங்குது. மிக மிக இந்த அகரக்கிய நுட்பமா பார்த்து கூடு அமைச்ச முதல் உயிரினம் கரையான். அதாவது ஒரு ஒரு ஆண்டுக்குள்ள 4 பருவம் மாறுது. காற்று 4 பக்கம் திசையா அடிக்குது, ஒளி 4 பக்கம் வருது. வருகிற போதெல்லாம் இந்த இது மாதிரியான வச்சுட்டு காத்து உள்ள போறதுக்கான அந்த ஏற்பாடு தான். ஒரு பக்கம் காற்று உள்ள போகுது, இன்னொரு பக்கம் காற்று வெளியே வருது. சூரிய ஒளி உள்ள சமமா போகுது, சமமா வெளியே வருது. ஏன் அந்த வேலை செய்யுதுன்னா உள்ள ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. இதுக்குள்ள இது ஒரு 5 லட்சம் வரைக்கும் கரையங்கள் சேர்ந்து வாழுது. உள்ள ஒரு தோட்டம் வச்சிருக்குது. தோட்டத்துல என்ன வேலைன்னா காளான் பயிரிடுற வேலை தான் செய்யுது. இப்ப இல்ல 20 கோடி ஆண்டுகளா எப்படி காளான் பயிரிடுதுன்னா இது சீக்கிரம் அந்த புள்ளல காஞ்சிரு. நீ பாருங்க இப்ப இந்த பனி பெய்யும் காஞ்சிரும் புல்லு காஞ்ச உரம் இவ்வளவு சூரம் வெட்டுது. 1 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு வெட்டி 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 இழுத்துட்டு போய் அப்படியே பூஞ்சையை அடுக்கி வைக்கிறது புள்ள கீழே. இந்த புல்லு கீழே அடுக்கி வச்சதை என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பூஞ்சை அடியுது. அந்த புல்லு பூஞ்சை அடிஞ்சு அதுல காளான் முளைக்குது. யாரும் காளானை சாப்பிட்டு தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிட்டுக் கொள்ளுகிற ஒரு உயிரினமாகவும் கரையான் இருக்குது. 20 கோடி ஆண்டுகளாகவும் கரையான் இருக்குது. கரையான் இவ்வளவு பெரிய புட்டு எடுப்பதற்கு மேலிருந்து எதையும் எடுத்துக்கிறது இல்லை. கரையான் கீழிருந்தே எல்லாம் எடுக்குது. இந்த எல்லா மண்ணும் கீழிருந்தே எடுத்துருது. மேலிருந்து எதுவுமே இது இந்த கரையான எடுத்துக்கிறது இல்லை. இவ்வளவு அழகா எப்ப எங்கெல்லாம் மழை அதிகமா வருமோ அங்கெல்லாம் குட மாதிரி கிளம்பி கட்டிவிடும். நம்ம வச்சிருக்கோம்ல குட வச்சிருக்கோம்ல குட மாதிரி இருக்கிறதுக்கு மழை அதிகமா வரும். வெயில் அதிகமா இருக்க இடத்துல இப்படி கூர்மையா இருக்கும். ஏன்னா அந்த வெயில ஒளி பட்டு வெளியே போற மாதிரி கூட அமைச்சிருக்கும். இவ்வளவு நேக்கா பார்த்து கட்டுற கரையானுக்கு கண்கள் இல்லை. கண்களே இல்லாத கரையான் காலநிலையை சரியாக யூகித்து ஒரு வாழ்விடத்தை கட்டிக்குது. நமக்கு ஏராளமான குழப்பம். நிறைய படித்தவங்க கேட்குறாங்க, சார் என்னதான் நீங்க பேசினாலும் படையப்பா படத்துல ரஜினி பாம்புத்துல கையிட்டு பாம்பு தானே பிடிக்காரு, நீங்க நினைக்கிற மாதிரி கரையான் வரலையேங்கிற குழப்பம் நமக்கு இன்னத்து இன்னுமே நமக்கு ஏமாத்தி வச்சிருக்கோம். இதுல இல்லை, ஏன்னா ஒரு பாம்பால இது கட்ட முடியாது. அதே மாதிரிதான் ஈசலுக்கு ஒரு நாள் தான் வாழ்க்கை. கண்டிப்பா இருக்குது, கண் இருக்குது. அப்போ என்ன இது இந்த புட்டு கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா பனிக்கரையான். பனிக்கரையான் ஆமா, அவங்க தான் இது கட்டுவாங்க. இந்த பணியாட்கள் வேலை கரையான் புற்று கூரை பண்றது பண்றது எல்லாம் வேலை அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கண்ணு முழுசா தெரியும், ரெண்டு கண்ணு கூட அவங்களுக்கு. அவங்க தான் இந்த புற்ற கட்டுறாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு வேலை இருக்குது. அப்போ ஈசலுக்கு வந்து ஒரு நாள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஈசலுங்கிறது கரையானுடைய வாலிப பருவம், ஆண் பின் வாலிப பருவம். அப்போ கீழே என்ன ஆகுது, கீழே இருக்கிற இந்த இதில் மக்கள் தொகை அதிகரிக்குது. கீழே குடியிருப்பு, இந்த குடியிருப்பில் மக்கள் தொகை அதிகரிக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி வாலிபர்களாக வெளியே போயிருங்க, வாலிப பசங்க பிள்ளைகள்லாம் வெளியே போய் புதிய காலனியை உருவாக்குங்க, உள்ள நமக்கு இடம் இல்லை போங்கன்னு சொன்னால் அவங்க சரியான காலத்தில் பறந்து வெளியே வருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பூரா அந்த மாதிரி பருவ சிறகு முளைக்கும். சிறகு முளைச்சதான் பறக்க முடியும். அவங்களால பறந்து வெளியே வந்து சிறகெல்லாம் உதிர்ந்த பிறகு அவங்க அமைக்கிற இதே மாதிரி ஒரு புதிய காலனி தான் இன்னொரு புற்று. இறந்துறது இறக்கவே இறக்காது. சரிங்க, வாலிப பருவத்தில் அதுவும் தேனிலவுக்கு வருகிற அவர்களை பார்த்து ஒரு நாள் வாழ்க்கை என்ன சொல்லுவது எவ்வளவு கேவலமானது. கல்யாணம் முடிச்சு வெளியே போறதுக்கு இதோட முடிஞ்சவங்க சொல்ல முடியுமா, வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் அர்த்தம். ஈசல் பறக்கிறது என்றால் அது புதிய வாழ்க்கையை புதிய குடியிருப்பை தொடங்குதுன்னு அர்த்தம். மழை பெய்ஞ்ச காலத்துல வந்துட்டே இருக்கு, மழை பெய்ஞ்ச உடனே தான் அது உடனே வருது. அடுத்த நாள் மழை பெய்ஞ்சதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி நேரத்துல வருது வருது. ஒரு பாம்பை வந்து இதெல்லாம் பாத்துருக்கலாம், சில பேர் பாத்துருக்கலாம். பாம்பை பார்த்தையா கரையான் என்ன அர்த்தம்னா மெலிஞ்சு போயிருச்சு. சில நேரங்களில் சாப்பாடு கிடைக்காம பாம்புகள் மெலிஞ்சு போனா பாம்புக்கு பெரிய உணவு உள்ள இருக்கிற தாய் கரையான். இவ்வளவு பெருசு இருக்கு அந்த கரையான், நீங்க பெரிய புழுன்னு நினைச்சுக்கீங்க. அதுதான் கரையான், தாய் கரையான். அவங்களுக்கு வேலையை உற்பத்தி செய்வது தான் அந்த பெரிய கரையான். அவ்வளவு கொழுப்பு முழுக்க புரதங்கிறதுனால பாம்புவே அதை சாப்பிட்டு வெளியே போயிடும். உடம்பு மேல உட்காந்துருக்கு, நினைக்காது பாருங்க நீங்க உடம்பு இது மேல உட்காந்துருக்கு எதுக்காகன்னு அது வெளியே
அந்த கரையன் சாப்பிடுறது என்ன இருக்குதுனா எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும் எவ்வளவு வெயில் அடிச்சிருக்கும் நம்ம எல்லாம் என்ன எழுதுறோம்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலுக்கு பத்தி பேசுகிறோம் நம்ம கல்லணை பத்தி அதிகமா பேசுறோம் அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் பேசுறோம் பேசிக்கிறோம் இப்ப சமீபத்துல ஒரு கரையான் தொற்று எல்லா பெரும் மலைகள் பூகம்பங்கள் மலைகள் பெரும் மழை பெரும் வெயில கடந்து 4600 வருஷமா ஒரு தொற்று அந்த உயிரினங்கள் வாழ்ந்து உள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்கு 4600 வருஷத்துக்கான சான்றுகளோடு எடுத்து போட்டிருந்தோம் கரையான் தொற்று எல்லா மலைக்கும் கரையாமல் 4600 ஆண்டுகள் இந்த பூமியில் நின்று இது பண்ற ஒரு புற்றை கூட கரையான் அமைச்சிருக்கிறது இன்னொன்னு பெரிய சிறப்பு என்ன இருக்கு இந்த பூமியில நம்மளா 1% 800 கோடி மக்கள் தொகை இருந்தாலும் 1% கரையானும் எறும்புகளும் 20% இந்த பூமியில இருக்கிற எல்லா எறும்புகளையும் கரையானை முடிச்சு ஒரு பெரிய தராசுல போட்டுட்டு நம்மளையெல்லாம் முடிச்சு ஒரு இதுல போட்டா அது 19 மடங்கு ஆச்சு